ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்சென்சிபிலிட்டி பை வில்ஃப்ரெட் ஓவன் சம்மரி ஸ்டான்சா ஓவனில் ஓவன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது எந்தெந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஃபீலிங்ஸையும் சிந்திப்பதற்கான திறனையும் இழந்து போயிருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஹாப்பியான பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏன்னா அவங்களுக்குள்ள எந்த ஃபீலிங்ஸோ இல்லாததுனால தான் அவங்களுடைய ஃபெல்லோ சோல்ஜர்ஸ் இறந்து போயிருந்தாலும் அவங்களுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு எனிமிஸோட ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இறந்து போன சோல்ஜர்ஸ் சீக்கிரமாகவே மறக்கப்படுறாரு அது இல்லாமல் அவங்களுடைய வேக்கன்சிஸ் அதாவது அவங்களுடைய ப்ளேஸஸை அடுத்து வர சோல்ஜர்ஸ் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த இறந்து போன சோல்ஜர்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியில் உயிரோடையே வாழ்ந்திருப்பாங்க எப்போனா அவங்களுடைய ஆஃபீஸர்ஸ் அவங்கள கேர் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வாழ்ந்திருப்பாங்க ஆனால் அந்த ஆஃபீஸர்ஸ் இவங்களை குறித்து கேர் பண்ணவே இல்லை அதனால் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே இறந்து போயிட்டாங்க ஸ்டான்சார் டூவில் என்ன சொல்கிறாருன்னா சில சோல்ஜர்ஸ் ஃபீல் பண்ணுறதையே நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்லப்போனால் இந்த சோல்ஜர்ஸ் எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு வார் ஃபீல்டில் நின்னுக்கிட்டு இருக்கோம் என்பதையும் அவங்க மறந்து போயிட்டாங்க ஸோ அளவுக்கு இவங்க ஃபீலிங்லெஸ் பீப்புளாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்களுடைய மைண்ட்குள்ளே ஒரு டல்னஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு இந்த டல்னஸ் தான் அவங்கள என்ன பண்ண வைக்கிதுன்னா ஒரு ஹார்ட்ஷிப் ரொம்பவே கஷ்டம் நிறைந்த அந்த புல்லட்டை எடுத்துகிட்டு போயிட்டு வார் ஃபீலில் வச்சு எனிமீஸோட எதை குறி எதை பற்றியும் அவங்க கவலைப்படாமல் ஃபைட் பண்ணுறாங்க எதை குறிச்சும் அவங்க பாதர் பண்ணுறதே கிடையாது ஸோ கமாண்டர் என்ன சொன்னாங்களோ அந்த கமாண்டை வந்து ஈஸியாக ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் அவங்களுடைய எய்ம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஈவன் சில சோல்ஜர்ஸ் வந்து அவங்களுடைய சான்ஸ் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஒருவேளை நம்முடைய ஃபெல்லோ சோல்ஜர்ஸ்க்கு நடந்த மாதிரி நாமும் இறந்து போயிடுவோமோ அப்படின்னு பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்களுடைய டேர்னுக்காக எப்படி ஃபைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது மாத்திரம் இல்லாமல் எத்தனை சோல்ஜர்ஸ் அவங்களுடைய லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அதாவது அவங்க லைஃப் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறதுக்கும் உயிரோடு இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டான்சா த்ரீயில் என்ன சொல்கிறாங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பவர் ஆஃப் இமேஜினேஷன் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களோ ஹாப்பியான பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒருவேளை வார் ஃபீலில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இமேஜினேஷன் பண்ணி பார்த்தா அவங்களுக்குள்ள ரொம்பவே பயம் வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த பவர் ஆஃப் இமேஜினேஷன் இல்லாமல் இருக்கிறவங்களும் ஹாப்பியான பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இந்த சோல்ஜர்ஸ் நிறைய ப்ளட் ஷெட்டு வார் ஃபீல்டில் பார்த்தாலும் அந்த ரெட் கலர் ஆஃப் பிளட் வந்து அவங்களுக்குள்ள எந்த ஒரு பாதிப்பையும் உண்டு பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய ஹாரர்ஸை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அவங்களுடைய மனது வந்து ரொம்பவே ஹார்டாகிட்ருக்கு கடினமாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் அவங்களுடைய ஃபெல்லோ சோல்ஜர்ஸ் இறந்து போய்கிட்டு இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலையும் அவங்களால அந்த இடத்துல சிரிக்க முடியுது அண்ட் இந்த பேட்டல்ஸோட டிஸ்டக்ஷனை வந்து அவங்களால பார்க்க முடியல அதாவது புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டான்ஸ் ஆஃப் ஃபோரில் பார்க்கும் பொழுது அண்டு எந்தெந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து வார்ஃபீல்டில் போயிட்டு ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் வராமல் இருக்காங்க இல்லையா அந்த சோல்ஜர்ஸும் வந்து ஒரு ஹாப்பியான தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வார் ஃபீலில் என்ன நடக்குது யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுடைய ஃபேமிலியோடு சந்தோஷமாக அவங்க ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து சில லேட்ஸ் லேட்ஸ்னால் யங் சோல்ஜர்ஸு இவங்க வந்து ஹாப்பியராக இருக்காங்களாம் ஏன்னா அவங்களுடைய மைண்டில் வந்து வார் ஃபீல்ல என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காததுனால வார் ஃபீல்டில் போயிட்டு நிற்கிறதே வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டட் மூமெண்ட்டாக அவங்க நினச்சி பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா தே ஆர் நாட் ரியலைஸிங் அங்கே வந்து என்ன நடக்கும் எப்படிப்பட்ட கொடூரங்கள்லாம் நடக்கும் அந்த பேட்டில் ஃப்ரண்ட்டில் நிற்கும்பொழுது எப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல அதனால் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அது மாத்திரம் இல்லாமல் வார் ஃபீல்டுக்கு போன உடனே எப்படிப்பட்டதான கஷ்டமான டேஸ் அண்ட் நைட்டை வந்து இவங்க அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல அடுத்த ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஃபயரில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சோல்ஜர்ஸ் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹார்டனாக மாற்றிடுறதுனால கடினமாக மாற்றிக்கிட்டதுனால அவங்க எப்படி இருக்காங்கன்னா ஹார்டி அலைவ் அதாவது ஒரு உயிரோடு இருந்தும் நடைப்படமாக இருக்கிற மாதிரியும் அண்டு மரணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் இருக்காங்களா அவங்களுக்குள்ள எந்த ஒரு வருத்தமோ இல்லை பெருமையோ எந்த ஒரு க்யூரியஸ்னஸும் அவங்கக்கிட்ட இல்லை க்யூரியாசிட்டி இல்லை அவங்களுக்குள்ள ஒரு ஈகர்னஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தேவையானது என்ன எப்படியாவது அவங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் ஒன்று அந்த கமாண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அவங்களுடைய டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் எதை பற்றியும் சிந்திக்கக்கூடாது எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் ஹையர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுற ஒரே ஒரு எய்ம் தான் அவங்களுக்குள்ளே இருக்குது ஆஃப் சிக்ஸில் என்ன சொல்கிறன்னா யார் வந்து உண்மையாகவே சஃபர் ஆகிறாங்கன்னு பார்த்தோன்னா யாருடைய மனதுக்குள்ளெலாம் வந்து இந்த ஃபீலிங் இருக்கோ யாருடைய மனசுக்குள்ளெலாம் இந்த ஃபீலிங்ஸ் இருக்கோ அவங்க தான் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஏன்னா இந்த வார்ஃபீல்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களால யோசித்து பார்க்க முடியுது அந்த சுச்சுவேஷன் அவங்களால ஃபீல் பண்ண முடியுது இந்த கம்ரேட்ஸ் அதாவது அவங்களுடைய ஃபெல்லோ சோல்ஜர்ஸ் அவனுடைய ஃபீலிங் அதாவது சென்ஸ் ஆஃப் ஃபீலிங்கை இழந்து போயிருந்தாலும் அவங்க எப்படிப்பட்ட கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு உணர்வுள்ள இந்த சோல்ஜர்ஸ் வந்து வருத்தப்படுறாங்களாம் அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய சோல்ஜர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இறந்து போக போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மரணத்தின் விளிம்பில் இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு வருத்தப்படுறாங்களாம் அண்ட் கண்டிப்பாக இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே ஒரு நாள் வந்து இறந்து போகிறாங்க அட் எனி டைம் தே ஹாவ் டு டை இறந்து போகணும் அண்ட் எந்த ஒரு ரிச்சுவல்ஸோ எந்த ஒரு சடங்குகளோ இல்லாமல் இந்த சோல்ஜர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அடக்கம் பண்ணிட போகிறாங்க அவங்க இறந்து போனதுக்கான வேல்யூ எதுவுமே இல்லாமல் அவங்க சீக்கிரமாக மறக்கப்படுவாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சோல்ஜர்ஸ் தான் வந்து இந்த வார் வார்ஃபீல்டில் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வில்ஃப்ரட் ஓவன் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாரு இதுதான் இந்த போயமோட சுருக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்